அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று தமிழக தலைமைச் செயலாளர் அவர்கள் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுடனும் சமுதாயத்தின் தொண்டு நிறுவனங்கள் சிலவற்றுடனும் ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கு நடந்தனவற்றை நான் உங்களுக்கு மிகச் சுருக்கமாக அறியத் தருகிறேன். சுமார் 1.5 மணி நேரம் நடந்த அந்த சந்திப்பில் 20 நிமிடங்கள் தலைமைச் செயலர் அவர்கள் தமிழக அரசு இந்த கொரோனா தொற்றுக்காக வேண்டி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார்கள். பிறகு நம்மிடம் கருத்து கேட்கும் பொழுது தமிழ் மாநில ஜமாத் உலமாவினுடைய செயலாளர் மௌலானா அன்வர் பாதுஷா உலவி அவர்கள், தமிழகத்தில் பொதுவாக இந்த கொரோனா தொற்றுவை இஸ்லாமிய மதத்துடன் சம்பந்தப்படுத்தி இது ஒரு மதம் சார்ந்த வியாதி என்பதை போன்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கசப்பான உணர்வுகளை அரசிற்கு புரிய வைத்தார்கள். இது ஒரு சமூக வெறுப்புணர்வை உருவாக்கும், ஒரு மத துவேஷத்தை உண்டு பண்ணும், அரசு அப்படி நடக்கவில்லை என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றாலும் சில பல செய்திகள் அவ்வாறு நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அரசு உடனடியாக இதை தவிர்ப்பதற்காக வேண்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை தலைமைச் செயலர் அவர்கள், நாம் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்போம், அவ்வாறு செயல்படக்கூடிய மீடியாக்களின் மீதும் ஊடகங்களினுடைய பொறுப்பற்ற தன்மையின் மீதும் நாம் கண்காணித்து வருகின்றோம், அதற்கு தக்க நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதாக உறுதியளித்தார்கள். பிறகு பல்வேறு இடையூறுகள் இந்த கொரோனா தொற்றுவை தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு ஏற்படுகின்றன என்ற கவலையை நாங்கள் எடுத்துரைத்தோம். உதாரணமாக மருத்துவமனைகள் முஸ்லிம்களை சிகிச்சை செய்வதற்கு மறுக்கின்றன. சில இடங்களில் முஸ்லிம் வீடுகளை தீண்டத்தகாத வீடுகளைப் போன்றும் முஸ்லிம்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து வாடகைதாரர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லியும் சில கசப்பான உணர்வுகள் மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. இதை உடனடியாக அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுபோன்று எங்கெல்லாம் குவாரண்டைனுக்காக வேண்டி சென்டர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அங்கு சுகாதார குறைவு இருக்கின்றது. பல நேரங்களில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். அவர்களுக்கு சரியான உணவுகள் கிடைப்பதில்லை, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சை முறையை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களை பரிசோதனைக்கு பிறகு அவர்களிடத்திலே அதனுடைய முடிவுகள் சொல்லப்படவில்லை, தேவையில்லாமல் அவர்களை அலைக்கழிக்கின்றார்கள் என்பனவற்றையெல்லாம் எடுத்துரைத்தோம். இதில் அவர்கள் சில விளக்கங்களை நமக்கு கொடுத்தார்கள். முதலாவது, இந்த கொரோனா தொற்று என்பது புதிதாக நம்மிடத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு நோய். இது இப்போதுதான் நாம் இதனுடைய பரீட்சை முறையில் இறங்கி இருக்கின்றோம். எனவே மிக கவனமாகத்தான் இதை பரிசோதிக்க வேண்டிய தன்மை ஏற்படுகின்றது. சில நேரங்களில் பரிசோதனை முடிவுகள் வருவதற்கு 2-1 நாட்கள் பிடிக்கின்றது. பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி அந்த பரிசோதனை முடிவுகளை நாம் பெற வேண்டியிருக்கின்றது. எனவே கொஞ்சம் இதற்கு பொறுமை காக்க வேண்டும். முதலில் ஒரு பரிசோதனை செய்யப்படும், பிறகு 5 நாட்களுக்கு பிறகு அப்சர்வேஷனில் வைத்து அவர்களை மீண்டும் பரிசோதிக்கப்படும். அப்படி அவர்களுக்கு நெகட்டிவ் வரும் பொழுது அவர்களை நாம் வீட்டிற்கு அனுப்பிவிடுகின்றோம். ஆனால் வீட்டிலும் அவர்களை தனிமைப்படுத்துவதில்லை, அவர்களை இருக்க வேண்டும் என்பதாக நாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றோம். இதை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இதில் இரத்த மாதிரிகளை வைத்து பரிசோதிப்பதல்லாமல் சளி மாதிரிகளை வைத்து பரிசோதிக்க வேண்டும். இதற்கான சற்று கால அவகாசத்தை நீங்கள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எனவே இந்த சென்டர்களிலே இருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். எந்த விதத்திலும் அரசு தவறான முடிவுகளை நமக்கு எதிராக எடுக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் நமக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள். பிறகு எங்களுடைய அந்த குவாரண்டைனில் இருக்கக்கூடிய
மக்கள், வயதானவர்கள், மிக மூத்த உலமாக்கள், அவர்கள்தான் எங்களுடைய சமுதாயத்தின் சொத்துக்கள், ஏழைகள், இவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு குழுவை அமைக்கின்றோம். நாங்கள் அந்த குழுவை அவர்களிடத்திலே கொடுத்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு குழு, அதிலே வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், மருத்துவர்கள் இருப்பார்கள், வாலண்டியர்கள் இருப்பார்கள், அந்தந்த பகுதியினுடைய இயக்க தோழர்கள் அதிலே செயல்படுவதற்கு காத்திருப்பார்கள். இவர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு குழு, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒன்று அல்லது இரண்டு குவாரண்டைன் சென்டர்கள் இருக்கின்றன, அவைகளிலே பணியாற்றுவதற்காக வேண்டும். அங்குள்ளவர்களுடைய மனச்சிக்கல்களை தீர்க்க வேண்டும், உணவு பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும், போதிய உணவு கிடைக்கின்ற அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும், அடிக்கடி மருத்துவர்களிடத்திலே தொடர்பு கொண்ட அந்த நிலைமையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், மனதளவிலே அவர்களை தயார்படுத்த வேண்டும். இவைகளுக்காக அரசினுடைய அலுவலர்கள் இந்த குழுவோடு இணைந்து செயல்பட்டால் எங்களுக்கு மன ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியாக அங்கிருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை இதற்காக தொடர்பு கொள்ள சொன்னார்கள். அந்த குழு இந்த குழுவோடு தொடர்பு கொண்டது. அவ்விருவருக்கு மத்தியிலே ஒரு கோஆர்டினேஷன் ஏற்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலே அந்த சென்டர்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குழுக்களின் மூலமாக நல்ல சிகிச்சை ஏற்பாடும் நல்ல உணவுகளும் சுகாதார இன்மையை போக்கக்கூடிய நடவடிக்கைகளும் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தி தரப்படும். அதற்கு அவர்கள் உறுதியளித்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டர்களுக்கும் நான் உடனடியாக உத்தரவிடுகின்றேன் என்று சொன்னார்கள். பிறகு நாம் ஒரு கோரிக்கையை வைத்தோம். இவர்களை வெளியில் எடுத்து நாங்கள் சென்று எங்களுடைய குவாரண்டைன் முகாம்களிலே நாங்கள் வைத்துக் கொள்கின்றோம். ஒரு தனியாக ஒரு வீட்டிலோ அல்லது தகுந்த மருத்துவமனையிலோ நாங்கள் வைத்துக் கொள்கின்றோம் என்று நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்த பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உடனடியாக நான் அதற்காக வேண்டி முதலமைச்சரும் சொல்லியிருக்கின்றார், நானும் இப்பொழுது செய்தியாளர்களிடம் சொல்கின்றேன் என்று சொல்லி சுகாதாரத்துறை செயலாளரை உடனடியாக பேட்டி கொடுக்க சொன்னார்கள். அவர்களும் சொல்லிவிட்டார்கள், அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது, யாரை வெளியில் எடுத்து சென்று குவாரண்டைன் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே இவர்களை தனியாக வைத்து பார்க்கலாம், எனவே அந்த கவலையும் இனிமேல் பட வேண்டிய தேவையில்லை. மூன்றாவது ஒரு நல்ல செய்தி, இதிலே யார் பரிசோதிக்கப்பட்டு கொரோனா இருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டார்களோ அவர்கள் கவலையடைய வேண்டாம். அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கின்றது, இதற்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளித்து அவர்களை குணப்படுத்தி விடலாம், எனவே அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக நமக்கு ஒரு உறுதியளித்தார்கள். எனவே யார் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் கவலையடைய வேண்டிய தேவையில்லை. மிக விரைவிலே இந்த குழு உங்களிடத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் உங்களை வந்து அணுகும். அவர்கள் தகுந்த ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்து தருவார்கள். அடுத்து ஒரு கோரிக்கையும் வைத்தோம். இப்பொழுது ஃபேமிலி குவாரண்டைன் ஆரம்பித்து விட்டது. எனவே அவர்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வரும் பொழுது திடுதிப்பென உள்ளே நுழைந்து விட வேண்டாம், இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னபோது, இந்த குழுவோடு நீங்கள் முதலிலே தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள் முதலில் சென்று அந்த வீட்டிலே சற்று ஆறுதல் படுத்துவார்கள், அவர்கள் விஷயத்தை எடுத்துரைத்த பின்னால் நாம் இதை செய்து கொள்ளலாம் என்பதாக சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறே இனிமேல் நடைபெறும் என்பதாகவும் நமக்கு உறுதி தந்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பு மிக நல்ல முறையில் நடைபெற்றது. அரசு உடனடியாக நமக்காக வேண்டிய ஒரு கால் சென்டரையும் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றது. இந்த குவாரண்டைன் சென்டர்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் ஏற்கனவே ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கின்றோம். அந்த தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். கால் சென்டரும் மிக விரைவிலே உங்களுக்கு அதனுடைய எண்ணும் கொடுக்கப்படும். அதிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய மனத்தாங்கல்களையும் அதிலே நீங்கள் சொன்னால் நிச்சயமாக உடனுக்குடன் அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அரசின் மூலமாக நாம் ஏற்பாடு செய்வதற்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொரு கவர்மெண்ட் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் நம்முடைய டாக்டர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடும் நாம் தொடர்பு கொண்டு நிலைமைகளை மிக விரைவிலே இதை சரி செய்து விடலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைந்த சுகத்தை தந்தருள் புரிவானாக, இந்த நோயிலிருந்து முற்றிலும் பாதுகாத்து இந்த நோயை முற்றிலுமாக ஒழித்து விடுவானாக, உலக மக்களையும் காப்பாற்றி நம்மவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.